அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவிடம் இறங்கி வந்திருக்கக்கூடிய கனடா, இந்திய விமானப்படை கொடுத்திருக்கக்கூடிய நியூ அப்டேட்ஸ். நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய சீனா, இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் இந்தியா கனடா இடையேயான மோதல் அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டிருக்கு, அனைவருக்கும் தெரியும். இந்திய அரசு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கனடா நாட்டு தூதரக அதிகாரிகளை வந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. அதன்படி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய கனடா தூதர்களுடைய எண்ணிக்கையை 41 குறைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் 62 கனடா அதிகாரிகள், அதாவது கனடா தூதர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதை 41 குறைக்க வேண்டும்னு அதிரடியாக உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் கனடா பிரதமர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுடனான மோதலை அதிகரிக்கிறதுக்கு விரும்பலை, இரண்டு நாடுகளுடனான பதற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் கனடா விரும்பலை, இந்தியாவோடு பொறுப்புடனும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுறதுக்கு தான் விரும்புகிறோம். கனடா மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் பொறுப்போடு செயல்படுறதுல நான் வந்து உறுதியாக இருக்கிறேன். அதோடு கனடா மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் எங்களுடைய தூதர்கள் அதிக எண்ணிக்கையில் இந்தியாவில் இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு, கொஞ்சம் இறங்கி வந்து பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் தான் கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலானி ஜோலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய அதிகாரிகளை திரும்ப பெறக்கூடிய அந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இந்தியாவோடு தனிப்பட்ட முறையில் பேச விரும்புகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதா ராய்ட்டர் செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் இந்திய அரசோடு தொடர்பில் தான் இருக்கிறோம். கனடா தூதரக அதிகாரிகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அவங்கள பாதுகாப்பான முறையில் நாங்கள் நாட்டிற்கு அழைத்து கொள்வோம். இது தொடர்பாக இந்திய அரசாங்கத்தோடு தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட்டாக பேச விரும்புகிறோம். டிப்ளமேட்டிக் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நடைபெறுவது அப்படிங்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக கனடா மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் எங்களுடைய தூதர்கள் இந்தியாவில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோக தனிப்பட்ட முறையில் இப்போ இந்தியாவோடு பேச வேண்டும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அப்படி தனிப்பட்ட முறையில் பேசும்போதாவது அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, சில ஆதாரங்கள் இருக்குது அப்படின்ட்டு, அந்த ஆதாரங்களை இந்தியா கேட்குறபடி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தற்போது இந்தியாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அடுத்ததாக சீனா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு நம்ம இந்திய விமானப்படை எந்த மாதிரி தயாராக இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறத பற்றி இந்திய விமானப்படை தளபதி வி.ஆர். சௌத்ரி பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 8ஆம் தேதி விமானப்படை தினம் கொண்டாடப்படுது. இது தொடர்பாக தான் அவர் வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அசல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நாங்கள் வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் வந்து ஈடுபட்டிருக்கோம். நமது விமானப்படை விமானங்கள் எல்லாம் ரூந்து பணிகளில் ஈடுபட்டுருக்காங்க. அதுபோக மாறி வரும் சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய செயல்பாட்டு திட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு பகுதியில் எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்கள எதிர்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு கூட தனியாக சில சிறந்த யுக்திகள் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்சிஏ போர் விமானங்கள் இருக்கு இல்லையா, அவற்றை கூடுதலாக வாங்கிறது பற்றியும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இந்திய விமானப்படைக்காக வரும் ஆண்டுகளில் 156 இலகு ரக ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இராணுவத்தோடு இணைந்து கையெழுத்து போட்டிருக்கிறதாகவும், இந்த ஒப்பந்தம் 45,000 கோடி ரூபாயில் போடப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இதுபோக ஏற்கனவே 70 HTT 40 ரக பயிற்சி விமானங்களுக்கு பார்த்திங்கன்னா 6,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் ஏற்கனவே வந்து கையெழுத்து போடப்பட்டிருக்கு. இதே மாதிரி விமானங்கள், ஏவுகணைகள் உள்ளிட்ட தளவாடங்களை வாங்குறதுக்கும் இனிமேல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கு. இந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே முடிகிறதுக்கு ஏறக்குறைய 7-8 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போக இந்திய விமானப்படையிலிருந்து 2025ஆம் ஆண்டுக்குள்ளாகவே MiG-21 போர் விமானங்கள் முழுவதுமாகவே நீக்கப்பட்டுவிடும் அப்படின்னுட்டும், இந்த MiG-21 போர் விமானங்கள் அனைத்துமே LCA Mark 1A போர் விமானங்கள் மூலமாக தான் ரீப்ளேஸ் செய்யப்பட போகுது. அடுத்த 15 ஆண்டுகளுக்குள்ளே குறைஞ்சபட்சம் 120 LCA Mark 2 போர் விமானங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றியும் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 யூனிட்களில் 3 யூனிட்கள் இந்தியாவுக்கு வந்துருச்சு, அடுத்து 2 யூனிட்கள் இந்தியாவுக்கு வர வேண்டியிருக்கு,
உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காம இருக்குது. இதனால தான் இந்த S-400 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வருவதில் டிலே ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் அடுத்த வருடத்துக்குள்ளே அந்த இரண்டு யூனிட்களும் வந்துவிடும் அப்படின்ட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுடைய அண்டை நாடுகளில் இந்த அளவுக்கு பொருளாதாரம் மோசமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தானுடைய பெயரை குறிப்பிடாமையே ஜெய்சங்கர் பேசியிருந்திருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மல்டிபிள் சிக்கன்ஸ் ஆர் கம்மிங் ஹோம் டு ரூஸ்ட் அட் தி சேம் டைம் அப்படிங்கிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாகிஸ்தானில் லாங் டைமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நாட்டுக்குள்ளே என்ன எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரமே இருக்குது. நாட்டின் உள்கட்டமைப்பை சரி செய்யாமல் நாம் என்ன தான் வேறு நாட்டுக்கிட்ட இருந்து கடன் வாங்கி இராணுவத்தை பலப்படுத்தினாலும், கடன் வாங்கி பொருளாதாரத்தை சரி செய்ய நினச்சாலும் கூட அது எல்லாமே எந்த ஒரு பலனையுமே கொடுக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது போக நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்கு இருக்குது. இதனால தான் ஒரே நேரத்தில் பல கோழிகள் சமையல் கட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு பேசியிருந்தார். அதற்கு ஏற்றபடி தான் இப்போது பாகிஸ்தான்லேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்தியாவோட எதிர்ப்பை மீறி செயல்படுத்தப்பட்ட சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் திட்டத்துக்கான அடுத்த கட்ட நிதியை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு சீனா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சீனா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் இருப்பு பாதை, சாலைகள், ஆயில் மற்றும் கேஸ் பைப்லைன் மூலமாக இணைக்கிறது தான் அந்த பொருளாதார வழித்தட திட்டத்துடைய நோக்கமே. ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. அதாவது அந்த வழியாக தான் அந்த பொருளாதார வழித்தடம் அப்படிங்கிறது போடப்படுது. இதனால் இந்தியா வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2013 தொடங்கப்பட்டுடுச்சு. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம இந்திய மதிப்பில் 2,00,000 கோடி வரைக்கும் சீனா இதுக்காக முதலீடு பண்ணியிருக்காங்க. 2030 இந்த திட்டத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திட்டமே. அப்படி முடிக்கும்போது இதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா 500,000 கோடி செலவாகும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் சீனா இந்த திட்டத்துக்கு இவ்வளவு பணம் ஒதுக்கணுமா அப்படின்ட்டு தற்போது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டத்துக்கான அடுத்த கட்ட நகர்வு பற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் திட்டம் இருக்கு இல்லையா, அதற்கான அடுத்த கட்ட நிதியை சீனா ஒதுக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. காரணம், சீனா எதிர்பார்த்தபடி பாகிஸ்தான் நடந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்துக்கான கட்டுமான பணிகளுக்காக பார்த்திங்கன்னா சீனா அதிகாரிகள் பாகிஸ்தான்லேயும் போயிட்டு தங்கி அதற்கான பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை பாகிஸ்தான் வழங்கவே இல்லை. இது சீனாவுடைய நீண்ட நாள் குற்றச்சாட்டாக இருக்குது. சீன அதிகாரிகள் பணியாளர்களுடைய உயிருக்கெல்லாம் வந்து அங்கே அச்சுறுத்தல் ஏற்படுது. அங்கே அதிகரித்து வரக்கூடிய அந்த பயங்கரவாதம், இது இல்லாமல் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரியான காரணங்களால் சீனா தற்போது பாகிஸ்தானை நம்புறதுக்கே தயங்குறாங்க. இது இல்லாமல் பாகிஸ்தானில் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களே பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு ஆதரவு தருவதற்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய நிலங்களை தருவதற்கு அவங்க தயாராக இல்லை. பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரியான காரணங்களால் தான் இனிமேல் எரிசக்தி, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய பிரிவுகளில் இனி நாங்கள் உங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம், நீங்களே வந்து சமாளிச்சுக்கோங்க அப்படின்ட்டு சீனா திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்ருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கையை பிசைஞ்சிக்கிட்டு வந்திருக்காங்க சீனாவிலிருந்து. இஃப் யோர் யோர் பரோயிங் ஹஸ் நாட் பீன் ப்ரூடென்ட் ஆர் இஃப் யூ ஹாவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் டசன்ட் பே இட்ஸ் வே, I think there are a lot of factors. Multiple chickens are coming home to roost. ஆக ஜெய்சங்கர் சொன்னபடிதான் தற்போது பாகிஸ்தான்ல நடந்திருக்கு.